இன்றைக்கி நான் செய்ய போகிறது வெண்டைக்காய் ஃப்ரை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் காயட்டும். இதில் வந்து நான் என்னோடய இந்த வெண்டைக்காய் ஃப்ரையில் வந்து நம்ம வந்து கடுகு எதுவுமே தாளிப்புக்கு எதுவுமே போட தேவையில்லை. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதே போல் இந்த வெண்டைக்காய் வந்து இதில் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து சால்ட்டும் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இதுக்காக நம்ம மூடி வச்சுருக்கோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த மசாலா போய் அதை இறங்கியிருக்கணும். அதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துருக்கு. அழகாக இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா உடச்சிக்கல்ல பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ திறந்தே வச்சு வதக்கலாம். 5 மினிட்ஸ் மூடி வதக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உடச்சிக்கல்ல தூவி ட்ரை பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ அதே போல் இந்த வெண்டைக்காய் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே தான் அது நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. சில பேர் வந்து வெண்டைக்காய் வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க, அப்படி கிடையாது. இந்த மாதிரி செய்யணும்னா தண்ணி ஊற்றவே கூடாது. இதில் தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும். அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கணும். நல்லா பார்த்திங்கன்னா அங்கங்கே எண்ணெய் நல்லா தெரியுது பார்த்திங்களா. நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. இன்னும் கூட இது ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ட்ரை பண்ணணும்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற சத்தே போயிடும். ஆனால் நம்ம வேணும்னா சில பேருக்கு அப்படி லைக் பண்ணுவாங்க. ரொம்ப வெண்டைக்காய் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு இதுலேயே நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும். பண்ணிட்டு கூட உடச்சக்கல்ல தூக்கி விட்டுக்கலாம். ஆனால் இது ரொம்ப வெண்டைக்காய் ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க சத்தே போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கான இதுவே நம்மளுக்கு வேஸ்ட். அதனால தான் நான் ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்லா ஒரு ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போதே நான் உடச்சக்கல்ல போட்டுக்கிறேன். உடச்சக்கல்ல தூவி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து கீரை சிறுகீரை வந்து கடைஞ்சிருக்கேன். அதனால நான் வந்து இந்த மாதிரி அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை லாஸ்ட்டில் பெப்பர் கூட போட்டு நம்ம தூவி விட்டுக்கலாம். அப்படி பெப்பர் எனக்கு வேண்டான்றவங்க கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கு நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். போதும்.
ரொம்ப அதிகமாகவும் போட்டு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கீரைக்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கையில் எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் என்னோட ஸ்டைல் வெண்டக்காய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.